அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலை இது வரைக்கும் 300 மேற்பட்ட பேர்களுக்கும் நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கும் நான் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த பைரம் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்துமே பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பவருப்பாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோட விளக்கங்களையும் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கடைசி பேர் சுட்ட, திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பிரசனம் மூலமாக பலன் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் இணையணுகலாம். குறைந்த குரு தட்சிணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். வைரம் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜ் பலங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல பேச்சுத்திறமை உண்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு கேஸ் டபுள் ப்ராப்ளம் உண்டு. மூணாவது பாயிண்ட்டு பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு வயிறு உப்பீசம் வாயு தொந்தரால் அவதிப்படுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு யூரினரி ப்ராப்ளம் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு ஜாயிண்ட்டு பிஸ்னஸ் செட் ஆகாது. பத்தாவது பாயிண்ட்டு அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சு ஒரு தலைமையில் விளக்கி வச்சுருப்பார். பதினோராவது பாயிண்ட்டு அப்பா வந்து திதி தவசமாக சரியாக கொடுக்காமல் இருந்திருப்பார். ஸோ அவசியம் அதெல்லாம் செய்யணும்னா பித்ருஷாபம் ஏற்படும். பன்னெண்டாவது பாயிண்ட்டு உங்களை விட அவங்க தம்பி நன்றாக சம்பாதிப்பார். பதிமூணாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயே வாழ ஆசைப்படுவீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு அம்மா வந்து அழகானவங்களாக இருப்பாங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு எப்போதும் பணம் குடும்பத்து மேலே தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும். பதினாறாவது பாயிண்ட்டு இளம் வயதிலேயே அப்பாவுக்கு ஒரு கண்டமோ அல்லது 40 அப்பாவுக்கு ஒரு கண்டங்களோ ஏற்படும். பதினேழாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழி உறவினருடன் விரிசல் உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அப்பாவோட வேலை கிடைக்கிறத இல்லை தொழிலை கவனிப்பீங்க. இருபதாவது பாயிண்ட்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வளமும் உண்டு. உங்களுக்கு ஏற்றமே உங்களை முன்னாடியே கண் முன்னாடியே கஷ்டப்படுவான். 21வது பாயிண்ட்டு குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். 22வது பாயிண்ட்டு அப்பா வந்து டாமினேட்டடாக இருப்பார். சொல் பேச்சு தான் கேட்கணும், ஒரு இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினைப்பார். 23வது பாயிண்ட்டு அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார். 24வது பாயிண்ட்டு நீங்கள் உங்களை ஆசை ஆசையாக ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அதில் முதல் சொத்து மட்டும் கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும், கை மாறும். 25வது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும். 26வது பாயிண்ட்டு தாய் மாமா உண்டான உறவு பகையாகும். 27வது பாயிண்ட்டு அம்மா அப்பா கடையில் கருத்து வேறுபாடு உண்டு. 28வது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 29வது பாயிண்ட்டு அழகான மனைவி அமையும். 30வது பாயிண்ட்டு மனைவி வந்து வாழ்க்கை துணை வந்து ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. 31வது பாயிண்ட்டு வாழ்க்கை துணை எந்த ஒரு விஷயத்துலையும் சந்தேகப்படும், உங்களை நம்பாது. 32வது பாயிண்ட்டு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. 33வது பாயிண்ட்டு மோஷன் ப்ராப்ளம் உண்டு. 34வது பாயிண்ட்டு அம்மா வழியில் அறுப்பு ஆயில் இறந்து போனவங்க உண்டு. அவங்க நினச்சி அம்மாவை சுதரும் தயிர் சாதனம் கொடுத்து அவங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். 35வது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியும் மன ரீதியும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 36வது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் அதில் திருப்தியான சூழ்நிலைகள் இருக்காது. 37வது பாயிண்ட்டு சொந்த தொழில் செய்யக்கூடாது, மீர்ச்சிந்தால் நஷ்டமாயிரும். 38வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 39வது பாயிண்ட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. ஸோ எப்போவுமே கூட இருக்கிறவங்க மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். 40வது பாயிண்ட்டு ஒர்க்லோடு வேலையில் வேலை பருவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 41வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு. 42வது பாயிண்ட்டு நீங்கள் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே ஒரு 47 வயசுக்கு மேலே உங்கள் கண்ணு முன்னாடி அழியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. 43வது பாயிண்ட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு லவ் உண்டு. 44வது பாயிண்ட்டு குதர்க்கமாக பேசுவீங்க. 45வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடியல மற்றவங்க தலைவதை ரொம்ப மாட்டீங்க. 46வது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணனும் அக்கம் இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 47வது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு. 48வது பாயிண்ட்டு உணவு தண்ணீர் சம்பந்தமான தொழில் செஞ்சால் யோகத்தை கொடுக்கும். 49வது பாயிண்ட்டு தூக்கம் சரியாய் வராது. 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறதான்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் பரமேஸ்வரன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்ததொரு சாரி மன்னிச்சுக்கவும் இத்துடன் வைரம் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்ததொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.